Hi friends, welcome to கோயம்புத்தூர் சமையல். கோயம்புத்தூர் சமையலில் மீதமான சாதத்தை வச்சு எப்படி வடகம் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மீதமான சாப்பாடு, அதாவது சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி சாப்பாடு ரெண்டு நாள் சாப்பாடு எடுத்துக்கோங்க. சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தா மட்டும்தான் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சாப்பாட்டில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சாதத்தை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஒரு கப் சாதம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம், காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் இல்லை சிவப்பு மிளகாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி தண்ணியில் தான் சாப்பாடு ஊறியிருக்கு, அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கருவேப்பிலை வேணாலும் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரவுண்டாக பிளேட்டில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு வெயிலில் ரெண்டு அல்லது மூணு நாள் நல்லா காய வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிளேட்லேருந்து எடுக்கும்போது நல்லா வரும். சரியாக காயிலன்னா எடுக்க முடியாமல் பிளேட்லையே ஒட்டிக்கும், பாதி பாதியாக வரும். இந்த வெயில் காலத்தில் வடகம் போட்டோம்னா சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு காஞ்சும் வந்துடும். வடகம் நல்லா காஞ்சிருந்தால் மட்டும்தான் எண்ணெயில் போடும்போது மொறுமொறுன்னு பொரிஞ்சு வரும், இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது மேலே வராது. வடகம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடகத்தை உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, வடகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு சைடிஷாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி மீதமாகிற சாப்பாட்டை எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.